launch out into the deep. Luka 5:4. ஆழத்திற்குத் தள்ளிக் கொண்டு போய் மீன் பிடிக்க வலைகளை போடுங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துக் இன் ஆல்சோம். இதைத்தான் அருமையாக ஆழத்திற்கு தள்ளிக் கொண்டு போங்கள் என்கின்ற வகையில் டீப் கால்ஸ் டு டீப் என்ற ஒரு அருமையான பாடலை பாடினோம். இந்த பாடலை யாரெல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அல்லது நீங்கள் யூடியூப்ல டீப் கால்ஸ் டு டீப் என்ற வார்த்தைகளை இட்டு இந்த பாடலை கண்டிப்பாக இன்று கேளுங்கள். ஏனென்றால் அவ்வளவு அருமையாக இதனுடைய அர்த்தம் உள்ளது. Each rare moment that I felt his presence, I shall remember and forever cherish. Each rare moment. என்ன ரேர் மூமெண்ட்? வாழ்க்கையில he who stumbles on his way, no matter how little he moves forward, always gets somewhat closer to the end of his journey. But he who runs out of his way, the more he runs, the farther he gets from the end of his trip. தனது பாதையில் தடுமாறுகிற ஒருவன் சிறிதளவே முன்னேற்றம் கண்டாலும் பயணத்தின் இலக்கில் அருகே செல்கிறான். ஆனால் பாதையிலிருந்து விலகி ஓடுகிறவன் வெகு தூரம் ஓடியும் பயண எல்லைக்கு தொலைவில் இருக்கிறான். இப்பொழுது ஒரு சில அனுபவ பகிர்வுகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். எதெல்லாம் ஈச் ரேர் மோமெண்ட் என்பதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். ஈச் ரேர் மோமெண்ட் தட் ஐ ஃபெல்ட் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய அருளை உணர்ந்தேன், அவருடைய இருப்பினை, அவர் இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன் என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில் அனுபவப்பட்டால்தான் நம்முடைய விசுவாசம், இறை மீது கொண்டிருக்கிற பக்தி ஆழமாகும். முதல் அனுபவம் 1971. அடுத்த வருஷம் வந்துனா 50 வருஷம். பிரதராக இருக்கிறேன் கல்கத்தாவில். சால்ட் லேக் என்ற இடத்தில் இந்த பங்களாதேஷ், அப்பொழுது ஈஸ்ட் பாகிஸ்தான், அகதிகள் முகாம், அங்கு வாலண்டியராக சென்றேன். இப்பொழுது எப்படி இந்த கொரோனா தொற்று நோய் இருந்தது போல அங்கு பலவிதமான தொற்று நோய்கள், அதில் மிக 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 மோசமானது இந்த அம்மை நோய் என்று சொல்லக்கூடிய ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் எல்லாம் கொத்தமல்லியாம அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்மால் பாக்ஸ் 60 வயது மேற்பட்டவர்களுக்கு தான் தெரியும், அதுவும் ஒரு சிலருக்கு தான். எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய நியாயம் இல்லை. தெரிந்திருந்தால் எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு கொடுமை என்பதை அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது இல்லை. We have eradicated smallpox. தடுப்பூசி கண்டுபிடித்ததினால் அந்த அம்மையினால் பாதிக்கப்பட்டேன். இந்த கதையை நல்லா விலாவாரியா சொல்லலாம், நான் சுருக்கமா சொல்றேன். பாதிக்கப்பட்டேன், படுக்கையில் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் மரண படுக்கையில் இருக்கிறேன். என்னை சுற்றிலும் அங்கு இருக்கக்கூடிய அருட்தந்தை கண்ணியர்கள், பிரதர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் நின்று எனக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து திருப்பலி வைக்கிறார்கள். மேபி தி டெத் பெட், ஐ டோன்ட் நோ. ப்ரேயிங் டு காட், ரேர் மோமெண்ட் ஐ ஃபெல்ட் ஹிஸ் பிரசன்ஸ், அற்புத விதமாக காப்பாற்றப்பட்டேன். சான்று பகர்வேன். 1. 2, இளம் குரு முகையூரில் உதவி தந்தை ஆற்காடு என்ற கிளைப்பங்குக்கு சனிக்கிழமை செல்ல வேண்டும்.
மாலையில் சென்று பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி பாட்டு வகுப்பு எல்லாம் எடுத்து வந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டு ஓடு வேய்ந்த வீட்டில் தங்க வேண்டும். அதுதான் குருக்கள் போனால் தங்குகின்ற இடம். தங்கினேன். இரவில் ஒரு மணிக்கு நான் படுத்திருந்த படுக்கைக்கு அருகிலே ஒரு பெரிய நாகப்பாம்பு நல்ல பாம்பு பொத்துன்னு விழுந்தது. வழக்கமா நான் முழிக்க மாட்டேன், இடி இடிச்சு மழை பெஞ்சா கூட எனக்கு தெரியாது, நல்ல தூக்கம். விழித்து பார்த்தேன், பெரிய பாம்பு. ஆண்டவரே கொலையெல்லாம் நடுங்குது. இரண்டாவது ரேர் மூமெண்ட். மூன்றாவது, இளம்குரு, சென்னையிலே தொழிற்படிப்பு படிக்கின்றேன். சென்ட்ரல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இந்த சிடிஐ கிண்டியில் நிறுவனம். தங்கியிருந்தது தோமையார் மலை மேலே. நாள் முழுவதும் அங்கே பயிற்சிக்கு சென்று மாலை நேரத்திலே மாம்பழத்தில் இருக்கக்கூடிய இசைக்கல்லூரிக்கு கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கொள்ள செல்வேன். சென்ட் தாமஸ் மலையிலிருந்து மோட்டார் சைக்கிள்ல கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க் பண்ணிட்டு அங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து மாம்பழம் போய் மாம்பழத்தில் அந்த மியூசிக் கர்நாடிக் மியூசிக். அதுக்கும் நிறைய கதை சொல்லலாம். என் கூட படித்த பிள்ளைங்கெல்லாம் பிராமின் கேர்ள்ஸ், வெடிமணிங்க, அருமையா பாடுங்க. நமக்கு சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது, வயசாகி போச்சு இல்லையா. எப்படியும் கடின முயற்சி. பிறகு மறுபடியும் வருவேன். ஒரு நாள் தாமதமாகிவிட்டது. ஆகவே பாருங்கள், அந்த இளமை கோலம் அவசர கோலத்தில் ஓடும் ரயிலிலே ஏற முயற்சித்தேன். லேட் ஆயிடுமே அப்படின்னு. ஆனால் எலக்ட்ரிக் ட்ரெயின் இவ்வளவு வேகமா போகும் என்று நினைத்து பார்க்கவில்லை. பயந்து போய்விட்டேன். அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. அப்படியே எக் ஜம்ப் பண்ணி அந்த உள்ளார போன ஒருத்தர் அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டார். அவர் ஒரு கிறிஸ்துவ நேயர். என்ன ஃபாதர், கொஞ்சம் பொறுத்திருந்து வரக்கூடாதா, இவ்வளவு ரிஸ்க் இருக்கிறீங்களே. தெரியலங்க, அவசரப்பட்டுட்டேன். ரேர் மூமெண்ட் மூன்று. அடுத்ததாக நான்காவது ரேர் மூமெண்ட், இறுதியாண்டவர் கோவில் நூற்றாண்டு விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடி முடித்தது. கர்தினால் தொப்போ அவர்களுடைய தலைமையில் இறுதி நாள் திருப்பலி, ஸ்டாம்ப் வெளியீடு, ஆலய விழாமலர் வெளியீடு, கவர்னர் தலைமையில் இப்படி பல சிறப்புகளை கொண்டு அந்த விழா முடிந்த பிறகு, அந்த விழா மழைக்காலத்தில் இருக்கிறது என்பதனால் மழை பெய்தாலும் மக்கள் நனையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செமி பெர்மனன்ட் தகரம் வாய்ந்த பந்தல் அமைக்கப்பட்டது. முடிந்த பிறகு எல்லாவற்றையும் கழற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அருகே நின்று பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். திடீர் என்று எனக்கு அருகில, ஒரு அடிக்கு அருகில ஒரு பெரிய கருடர் வந்து தொப்புடு விழுது. ஐயோ இயேசுவேன்னு தள்ளி குதிக்கிறேன். ஒரு அடி தள்ளி இருந்தேன்னா மண்டை நசுங்கி ஆன் த ஸ்பாட் அவுட் ஆயிருக்கணும். ரேர் மூமெண்ட். அடுக்கி கொண்டே போகலாம். விச் ஆர் த ரேர் மூமெண்ட்ஸ் இன் யோர் லைஃப். இப்ப பாருங்க, அந்த வரிகளை நினைத்து இந்த அனுபவத்தை வைத்து இப்படி பாடினோம் என்றால் எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அண்ட் ஈச் ரேர் மோமெண்ட் தட் ஐ ஃபெல்ட் இஸ் பிரசன்ஸ் ஐ ஷல் ரிமெம்பர் அண்ட் ஃபார் எவர் செரிஷ். மியூசிக்கோட பாடினா ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பாக இது வந்து உடனே யூடியூப்ல இருந்து காப்பிரைட்னு வந்துடும். ஆகவே நான் வெறுமனே மியூசிக் இல்லாமல் பாடுகிறேன். அண்ட் ஈச் ரேர் மூமெண்ட். இவைகளெல்லாம் நாம் அப்படியே இருக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து எடுக்கக்கூடிய ரேர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. நல்லவைகள் ஏராளம். இப்படி அபூர்வமாக ஆபத்திலிருந்து காக்கின்ற ஆபந்தவனாக உன்னை உள்ளங்கையில் தாங்கி இருக்கிறேன் என்று சொல்கின்ற தேவன், உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது, தெரேசியா ஆஃப் லிசி, குழந்தை தெரசம்மாள் கூறுவார்கள், இன்காம்ப்ரஹென்சிபிள் லவ் ஃபார் அஸ் தட் ஹி வில்ஸ் தட் வி ஹாவ் எ ஷேர் வித் ஹிம் இன் த சால்வேஷன் ஆஃப் சோல்ஸ். ஹி வில்ஸ் டு டூ நத்திங் விதவுட் அஸ். இன்காம்ப்ரஹென்சிபிள் ஜீசஸ். அவர்
நம் மீது வைத்திருக்க அன்பானது இயேசு நம் மீது அளவற்ற அன்பு கொண்டுள்ளதால் ஆன்மாக்கள் மீட்பு பணியில் நாமும் பங்கு பெற விளைகிறார். நம்மை அல்லாமல் அவர் ஏதும் செய்ய விரும்பவில்லை. இத்தகைய ஒரு ஆன்மீக பணிக்குத்தான் என்னை அரவணைத்து காத்து நடத்தினாரோ. நன்றி இறைவா. ஐ ஷால் நெவர் ரிமெம்பர், ஐ ஷால் நெவர் ஃபர்கெட். நூபுளிப்பான்வாங்க, நூபுளிப்பான்வாங்க பிரெஞ்சில், மறக்க வேண்டாம். அண்ட் செரிஷ் ஃபார் எவர், எப்பொழுதும் அதை நினைத்துக் கொண்டே இருப்பேன். வாடுமுகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீரம்மை கருணை நிறைவே. முகம் வாடிய பொழுது கண்டுபிடித்து என்ன காரணம் என்று கண்டுபிடிப்பவர் இறைவன். தாயும் அப்படித்தான், தன் பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தே தெரிந்து கொள்வாள் அவளுக்கு என்ன குறை என்று. ஐ நோ லாங்கர் வாண்ட் எனிதிங் எக்ஸப்ட் லவ். Until I die of love, I am free and fear nothing. St. Teresa of Lisieux, மறுபடியும் அன்பு செய்யவும் அன்பிற்காக இறப்பதையும் தவிர்த்து வேறொன்றும் நான் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு லவ் ஃபார் காட், லவ் ஃபார் நெய்பர்ஸ், லவ் ஃபார் எவ்ரி திங். ஆண்டவருக்காக எதையும் ஏற்பதற்கு நான் தயாராக இருப்பேன். புனித சின்னப்பரை போல, பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உன் உள்ளர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இணைத்த சுவை கரும்பே. எப்படிப்பட்ட அன்புபவர்கள், எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்ந்து அவரிடம் நம் மன்றாட்டை சமர்ப்பிப்போம். லார்ட் ஜீசஸ், ஃபில் மை ஹார்ட் வித் லவ் அண்ட் கம்பேஷன் ஃபார் தோஸ் ஹூ டு நாட் நோ யூ ஆர் ஃபாலோ யூ. மே ஐ பி எ குட் விட்னஸ் of your truth and salvation to my family and friends and co-workers. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை கண்டு உணராதோருக்கும் உம்மை பின்பற்றுவதாருக்கும் அன்பும் பரிவும் காட்ட என் உள்ளத்தை உம் அன்பினால் நிரப்பியருளும். எம் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உடன் உழைப்பாளர்களுக்கும் உமது உண்மை மற்றும் மீட்பின் உகந்த சாட்சியாக இருப்பேனாக. And each rare moment that I felt His presence, I shall remember and forever cherish. And each rare moment that I felt His presence, I shall remember and forever cherish. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆ 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
ஜெபமாக இறைவா இந்த வியத்து அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமைப்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இன்னொரு செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கனடா நாட்டில் புது வாழ்வு என்று ஒரு வெப்சைட் இருக்கிறது. அந்த கனடா நாட்டில் இந்த புது வாழ்வு கனடா என நீங்கள் தேடினீர்கள் என்றால் அந்த வெப்சைட்ல பலர் கொடுக்கின்ற மறைவுரைகள் எல்லாம், பல அருள் தொண்டர்கள் கொடுக்கின்ற மறைவுரைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் திடீரென்று பார்க்கிறேன், என்னுடைய பெயர் டாப் லிஸ்ட்ல நிக்குது. நம்ம பேர் இருக்குதே போட்டு பார்த்தா, மை காட், நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம் எல்லா திருப்பலிகளையும் பதிவு செய்து சீரீஸ் ஆஃப்டர் சீரீஸ். அது ஒரு பெரிய ஃபைல் பேக்கப்ஸ். எந்த பூசம் வேணாலும் எடுக்கலாம், எந்த எந்த பிரசங்கம் வேணும்னாலும் எடுக்கலாம், பேக்கப்ஸ் இருக்குது. ஆனா அவர்கள் அதையெல்லாம் யூடியூப்ல இருந்து அந்த பிரசங்கத்தை மட்டும் எடுத்து முத்துக்களாக கொடுத்திருக்கிறார்கள். 2011 2012 தான் ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அருவோசையில கொடுத்திருந்தேன் ஆடியோ, அதையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய பேக்கப். சமீபத்தில் ரெண்டு பேர் கேட்டாங்க, எங்களுக்கு உங்களுடைய பழைய பிரசங்கம் எல்லாம் வேணும், யூடியூப்ல தேடுறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. கனடா புது வாழ்வு என்று ஒரு வெப்சைட்ட தேடி கண்டுபிடிங்க. அதுல ஃபர்ஸ்ட் லைன்லயே ஹோம் பேஜ்லயே மெசேஜஸ் தாமஸ் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க எவ்வளவு சேர்க்கப்பட்டு இருக்கிறேன். இறைவா உமக்கு நன்றி. அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொண்டு இருக்கிறேன் பல வகைகளில, ஆடியோ கேசட், சீரீஸ், அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ்ஸ், சைக்கிள் ஏ, சைக்கிள் பி, சைக்கிள் சி, எதை பாதுகாக்க சீடியா போடுங்க, புத்தகமா போடுங்க, எதைகளை போடுவது, வால்யூம்ஸ் ஆஃப்டர் வால்யூம்ஸ் அவை முடியாது என்று சொல்லி சொல்லி நான் இந்த பேக்கப்ஸோட இருக்கிறேன். ஆனால் அவர்கள் எடுத்து போட்டுக்கிறார்கள். அவை யார் அதற்கு உடன்பட்டு செய்தார்களோ அந்த அருள் தந்தை அந்த டீம், அவர்களுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுக்கள். நாங்கள் கூட செய்யல, நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன், பயன்பெறுங்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த மறைவுரைகள், சைக்கிள் ஏ, சைக்கிள் பி, சைக்கிள் சி, ஒவ்வொரு நாளைக்குரிய மறைவுரை, ஞாயிற்றுக்கிழமைக்குரிய மறைவுரை எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் வெயிட் அண்ட் கெயின், ஸ்ட்ரென்த். சும்மா வளவளன்னு பேசுறியே, நீ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கிறியா? வளவளன்னு பேசுற ஒரு பிலிம் காட்டுறாரா, டிவி ஷோ ஓட்டுறாரா, நீ என்ன சார் செஞ்சிருக்கிற? இந்த மாதிரி சமூகத்திற்கு பணி செஞ்சிருக்கிறியா, சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறியா, அல்லது இறை குலத்துக்கு செஞ்சிருக்கிறியா, மக்களுக்கு செஞ்சிருக்கிறியா, சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கிறியா? இவர்கள் எல்லாம்